சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க சந்தோஷம், சார்? நல்லா இருக்கம்மா, மகிழ்ச்சியா இருக்கம்மா. ஓகேங்க சார். இந்த ஜூலைல ஆரம்பிச்சதுங்க சார், அந்த 16 நாள் கழிவு நீக்க பயிற்சி. அதுக்கப்புறம் நல்லதுங்க. 40, அப்ப பாபி மேம் இதுலதான் இருந்தாங்க சார். அப்ப நல்லா இது பண்ணாங்க சார் மேம் இதுல. அப்புறம் ஃபார்ட்டி சரிங்கம்மா எயிட் கவிதா மேமோட இதுல இருந்தோம் சார். இப்ப சரிங்கம்மா. வந்து கனிமொழி அம்மாவோட இதுல இருக்காங்க சார். ரொம்ப நல்லா நடத்துறாங்க, நல்லா ரொம்ப அன்பா நடத்துறாங்க சார். குரூப்ப கைண்டா நல்லதுங்க. சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து நல்லா பண்றாங்க. நமக்கே ஒரு இதா இருக்குங்க சார், கரெக்டா பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லதுங்கம்மா. நான் ஸ்டார்ட் பண்றப்ப 80 கிலோ இருந்தேங்க சார், சரிங்கம்மா. 80.1 இருந்தேங்க சார். இப்ப நான் 60 தான் இருக்கேங்க சார், 20 கிலோ குறைச்சிருக்கேங்க சார். 20 கிலோ? அடேங்கப்பா, நீங்க ஃபேமிலி எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? உங்க கணவர் எல்லாம் வருவாரு, அப்புறம் உங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து அப்பப்ப ஆன்லைன் வருவாங்க, நான் பாப்பேன். ஆமாங்க சார், எல்லாருமே பண்ணிட்டு இருக்கேங்க சார். பட் இந்த 21 நாள் எமர்ஜென்சி அவங்க ரெண்டு பேரும் எடுக்கலைங்க சார், நான் மட்டும் எடுத்தேன். அவரு 90 என்ன வந்தாரு, 95 சார், 18 கிலோ சார். அவரு 18 kgs கம்மியானாருங்க சார அவரு. சோ நல்லது அவர் அப்படியே நல்லதுங்க. மெயின்டெனன்ஸ் மாதிரி போயிட்டாருங்க சார். கொஞ்சம் சரிங்கம்மா. சாப்பிடுறது, அப்புறம் பசங்க பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டாரு. பொண்ணு அவளை 50 வந்துட்டாரு சார், 58 இருந்து 50 கிலோ வந்துட்டா அவளும். நல்லது சோ நல்லது. அவங்க மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு நேரம் சாப்பிடுறது, ஒரு நேரம் இந்த மாதிரி பண்றது, அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது. குறையணும்ட்டு தான் நான் இன்னும் இதுல இருக்கேங்க சார். நமக்கு இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கேங்க சார். குறையும் குறையும், அப்புறம் நல்லா குறையும். இன்னும் கொஞ்சம் குறையணுங்கிறதுக்காகவும் நீங்க தென்றல் ரேட்ல இருங்க, வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகவும் எடை இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச பிறகும் கூட இருங்க. கண்டிப்பாங்க சார். எனக்கு அந்த டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் இருந்துச்சுங்க சார், அது சுத்தமா போயிடுச்சுங்க சார். இப்போ என்ன ஒரு பிரச்சனைமா? டென்னிஸ் எல்போ சார், இந்த லெப்ட் ஹேண்ட்ல டென்னிஸ் ஆஹா, எல்போ சரி அந்த சரி. ஆமா ப்ராப்ளம். ஆமா சொம்பு ஆமா, தண்ணி கூட என்னால லிஃப்ட் பண்ண முடியாது சார். எடுக்க முடியாது. ஆஹா, இப்ப தக்கிட்டே தூக்குறேங்க சார், சுத்தமா போயிடுச்சு. அந்த சூப்பர் பெயின் சூப்பர் சுத்தமா சூப்பர் இதாயிடுச்சுங்க சார் எனக்கு. சூப்பர்மா. இது சார், கால் வலி மட்டும் நேத்து கொஞ்சம் மருதமலை போயிருந்தேங்க சார். ஸ்டெப்ஸ் ஏறப்போ நானும் அந்த ரைட் மூட்டு மட்டும் கொஞ்சம் பெயினா இருந்தது, என்னன்னு தெரியலங்க சார் எனக்கு. மருதமலை படி ஏறினீங்களா? எந்த படி ஏறினீங்க? ஃபுல்லா படி ஏறினீங்களா, மேல போய் மட்டும் படி ஏறினீங்களா? ஃபுல்லா இல்ல சார், மேல மட்டும் தான் ஏறினேன். ஆ யூஸ்வலி பெயின் வந்தது இல்லைங்க சார் எனக்கு. நேத்து திடீர்னு அந்த ரைட் முட்டுல கொஞ்சம் பெயின் இருந்துச்சு சார், ஏற ம் முடியல எனக்கு. ம் சோ ம் ஒவ்வொரு பெட் வெடிச்சு வச்சுதான் ஏறுறேன் நானு, ம் அது என்னன்னு தெரியலங்க சார். அது ஒண்ணும் இல்ல, சரியா வெயிட் பண்ணுங்க. உடம்புன்னா ஏதாவது ஒண்ணு வரத்தான் செய்யும், வலிக்கோ ஏதாவது ஒண்ணு செய்ய, ஏதாவது ஒண்ணு செஞ்சா தான் உடம்பு இருக்கிற ஞாபகமே நமக்கு வரும். ஓகே சார். ஆண்டவன் ஆண்டவன்ட்ட கேட்டாங்க, ஐயா எனக்கு வலிய கொடுக்குற, எதுக்கு வலி கொடுக்குற, உன்னை தேடிதானே வரேன், எனக்கு ஏன் துன்பம் கொடுக்குற? இங்க பாரு, ஒரு துன்பம் தீர்ந்து வேற துன்பம் கொடுத்தாதான் திரும்ப நீங்க என்னை ஞாபகம் வச்சிருப்ப, உனக்கு இன்பமே இருந்தா நீ மறந்துடுவே அப்படின்னு நானும் கடவுள் அந்த மாதிரி. கண்டிப்பா இது ஃபாலோ பண்ணும். மெயின்டெனன்ஸ் டயட் மாதிரி நமக்கு அப்படியே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதுலயே அப்படியே தொடர்ந்து இருந்துக்கலாங்க சார். ஏன்னா பண்ணுவோம். விட்டா கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம், வெயிட் போடுவோம். நான் நிறைய டயட் எடுத்திருக்கேங்க சார், ஹெர்பல் லைஃப் எடுத்திருக்கேன், பேலியோ போயிருக்கேன். சரிங்க. எனக்கு ஒரு விட்டா ரொம்ப வெயிட் ஏறிட்டே கூடிட்டே இருக்கும் சார். அதனால ஏதோ ஒரு டயட் எதுலயுமே எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சது இல்ல, இந்த அளவுக்கு சரிங்க. நான் அனுபவிச்சதே இல்லைங்க சார். 20 கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 62 கிலோ இருந்தேங்க சார், 28 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்கம்மா. அதுவே கம்மி ஆயிட்டேங்க சார், 60 கிலோல இருக்கேன். 60 கிலோ இப்ப? ஆமா ஆமா, 80 ல இருந்து 60 வந்துருக்கீங்களா? ஆமாங்க சார், ரொம்ப நல்லது. ஹாப்பியா இருக்குங்க சார். அதான் ஒருத்தர் இதுல திருத்துறைப்பூண்டியில ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி 48 கிலோ இருந்திருக்காங்க உடம்பு, இப்ப வயசு வேற 48 வயசு. ஆமாங்க சார், அப்ப 48 வயதில் 48 கிலோ இருக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து அந்த ஸ்டில் எல்லாம் வச்சு நமக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவ்வளவு ஹாப்பி அவங்க. 48 கிலோ, 48 வயசு, இது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த எடை வேற, அதே உடம்பு. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன உடல்வாகு இருந்தாங்களோ அது அப்படியே மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப நீங்களும் சொல்றது அதே மாதிரி தானே இருக்கு, மேரேஜுக்கு முன்னாடி 62னாக்கா இப்ப நீங்க 60 கிலோ வந்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். உங்க கணவர் நான் அடிக்கடி பாப்பேன்ல மீட்டிங்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, அதிகம் மஞ்சள் சட்டை போட்டு வந்து உட்காருவாரு, நல்லா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, வெளியே போயிருக்காருங்க சார், அதனால தாங்க சார் நல்லா வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு, பரவாயில்ல. ஓகேங்க சார். நான் கூட நினைப்பேன் எப்படி இவ்வளவு. 6 பேர் நம்ம இதுல வந்திருக்காங்க சார், என் சிஸ்டர் நித்யா கொலம்போ ஸ்ரீலங்கால, சரிங்கம்மா. அப்புறம் சாய்மா சேலம், சாய்மா புஷ்பலதா அவங்க என் கசன் தாங்க சார் அவங்க. ஆமாங்க. ஆமா ஆமா, அவங்க சேலம்ல கோவில், பாபா கோவில் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாங்க சார், ரொம்ப அருமையா இருக்குங்க சார். போனா நல்லது, போயிட்டு வாங்க, தேன் வந்துட்டே சூப்பர். இருக்கும் பாபா கிட்ட இருந்து அவங்க இதுல. சரிங்கம்மா சரிங்கம்மா. சரிங்க சார். நாளைக்கு வியாழக்கிழமை தானே? ஆமாங்க சார். நாளைக்கு எப்படி நான் போவேன், ஆரத்திக்கு போவேன் நாளைக்கு. இப்ப சேலம் போயிடலாம், ஆரத்திக்கு பாப்போம்.
போயிட்டு வாங்க சார், கண்டிப்பா பாபா பாபாவினுடைய நாட்டம் இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம போய் தான் ஆகணும் இங்க. ஆமாங்க சார். நல்லதுங்கம்மா. ஓகே, நன்றிங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.